படத்துல எது ப்ரோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? காவலா தாங்க. அவர் இந்த வயசுல இப்படி பண்றதுனா செமையா இருக்குண்ணா. இந்த வயசு அவருக்கு தெரிஞ்சது அவர் ஒரு விஷயம் எடுத்திருக்காரு. ஆனா ரஜினி சார் பாக்குறதுக்கு ஒரு ஒரு சீனும் லட்டு மாதிரி அழகா சமஸ்மார்ட்டா இருக்காரு. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு ஜெயிலர். ஒரே மாதிரி தாங்க இருக்கிறாரு. அதே தான் சால்ட் அண்ட் பேப்பர் மட்டும்தான் மாறி இருக்கிற தவிர்த்து வேற எதுவுமே கிடையவே கிடையாது. வேற லெவல்ல இருக்காரு. ஹேண்ட்ஸமா இருக்காரு. காமெடி நல்லா இருக்கு, கதையும் நல்லா இருக்கு. அதாவது எப்படின்னா பிள்ளைங்க தப்பு பண்ணாலுமே ஒரு பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு டேக் கேர் பண்ணணும்ன்ற ஒரு விஷயமும் இருக்குது இல்ல. அதே மாதிரி வாழ்க்கையில ஒரு போலீஸ்காரங்க எந்த அளவுக்கு உண்மையா இருக்கணும்ன்றதும் காமிச்சு கொடுத்துருக்காரு. எல்லாமே செம்மையா இருக்கு. இதுல எதுவுமே குத்தம் சொல்ல முடியல. யாருங்க அவரோட வயசுக்கு நீங்க ஒரு தம்பனா கூட ஆட முடியுமா சொல்லுங்க. எப்படி நம்ம போய் அந்த திருடன் அடிக்கலாம் இருந்து தம்மண்ணா ஒரு நிமிஷம் பாக்குறாரு. பாத்துட்டு அப்புறம் நடுவில் போயிட்டு இப்படி கண்ணாடி திருப்புறாரு, இப்படி வராரு. முடிச்ச உடனே ரிட்டர்ன் வராரு. ரிட்டர்ன் வந்து உடனே போய் அந்த மூணு லாரி வீடு அடிக்குது. எல்லாம் நடக்குது. பீசு மால்குள்ள நடக்குங்க. இது பெரிய ஹால்குள்ளே நடக்குது. பெரிய விஷயம். இந்த செப்பு தலைவர் போட முடியுமா? இந்த செப்பு ஒரு நாலு பேர் புலாங்குல ஊதுறாங்க. படம் பாக்குறாங்க எல்லாரும் சொல்ற மாதிரி அவ்வளவு அப்படியே வசதி விக்ரமா அப்படி இல்லங்க. ஜெயிலர் தலைவர் தலைவருக்காக கொஞ்சம் பாக்கலாம், காவலா பாக்கலாம். அதே வந்து இந்த நாள் எடுத்த படம் தான் தெலுங்கு மலையாளம் கன்னடம் எல்லா கதையும் எடுத்த படம் தான். ஒரு பக்கம் போய் நிக்குது அப்படின்ற மாதிரி வருது நாலாவது சரிக்கு வராரு. தலைவர் வராரு, அனிருத் வர போறாரு தலைவர் அப்படின்ற அப்படியே அமைதியாக அதே மாதிரி போயிட்டு இருக்கு.
போட்டுக்கிறாங்க. அங்க போட குடிதா இங்கும் போடுவாரு. அதான் இப்ப அங்க வந்து தளபதி இப்படி சுத்துறாரா இதுவே இங்க வந்து இப்படி எடுத்து ஒரு ஓட்ட போட்டுறாரு. ஓட்ட போட்டு உள்ள சொல்றாருமா அது அக்டோபர் மாசம் வாங்க நான் சொல்றேன். அக்டோபர் மாசம் வாங்க லியோ தான் எப்படிதர் அப்பா பையன் அந்த மாதிரி வச்சிருக்கணும். அந்த மாதிரி அதை விட்டு தாய் அன்னையோட ஆலயம் அப்படி வச்சிருக்கணும். அதை விட்டு ஜெயில சின்ன பையனா வராரு அது ஏத்துக்க முடியல. தலைவர் எப்பவுமே இளமைங்க, தலைவர் எப்பவுமே இளமை. இவங்களுக்கு வேணும்னே 70 வயசு காட்டணும்னு சொல்லிட்டு டை அடிக்கிறோம். இல்லைன்னா அவரு சும்மா வந்தாலே அவர் இளமையான ஆளுங்க. வந்து இன்னும் கூட வீட்டுல டி ஷர்ட் தான் போடுவார் தெரியுமா உங்களுக்கு. வீட்டுல டி ஷர்ட் ஜீன்ஸ் தான் பாருங்க நீங்க. எல்லாம் வாங்க லியோக்கு வரேன் நம்ம எல்லாம் பாக்கலாம். லியோல நீ மீட் பண்ணுவோம் நெக்ஸ்ட். ஓகே ஜெயிலர் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. தலைவர் சூப்பரா பண்ணிருக்காரு. நல்லா இருக்கு. மோகன்லால் அம்மா கூட இந்த கன்னட ஆக்டர் அவ்வளவு சூப்பரா நல்லா பண்ணிருக்காரு. முன்னாடி தலைவரோட பழைய படம் எல்லாம் பாத்துருக்கீங்களா? ஆ இதே பாத்துரு. என்ன படம் பிடிச்சது? பாஷா படையப்பா. பாஷா படையப்பா எல்லாம் பாத்துட்டீங்களா? ஐய படம் பாத்துருக்கேன் நான். அப்படிங்களா? ஆமாண்ணா. இந்த படம் எப்படி இருக்கு? பையன் அப்ப கூட அழுகுமுடியாது அப்படியே சிரிப்பாரு. மோகன்லால் நல்லா பண்ணியிருந்தாரு. யோகி பாபு தான் செம்மையா பண்ணியிருந்தாரு. அவர் ஃபுல்லா அவர் காமெடி தான், ஃபுல்லா சிரிப்பு வந்துச்சு. அதுமா இன்னொருத்தர் இருப்பாரு குள்ளமா, ஆ அவரு நல்லா பண்ணியிருந்தாரு. தலைவரோட ஏதாவது ஒரு டைலாக் சொல்லுங்க பிடிச்சது. நல்லா இருக்கு. ஒரு தடவை சொல்லணும், ஒரு தடவை சொன்ன மாதிரி. இந்த படத்துலயா? இந்த படத்துல அக்கும் அக்கும் கா டைகர் உக்கும் உக்கும் கா டைகர் அது ரொம்ப பிடிச்சது. அது ரொம்ப பிடிச்சிருச்சு. படம் சூப்பரா இருக்குங்க. எனக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் போனதே தெரியல. எப்ப இன்டர்வல் போட்டதுக்கு அப்புறம் தான் ஓ இன்டர்வல்னு தெரியுது. அவ்வளவு அழகா ஃபர்ஸ்ட் ஆஃப் அவரோட இதுதான் ரஜினி தான் தூக்கி சாப்பிடுறாரு. சும்மா சொல்லக்கூடாது. இவ்வளவு வருஷம் கழிச்சு இன்னும் அதே ஒரு இது இருக்கு. சூப்பரா இருக்கு. ஸ்டைல் அது அது ரம்யா கிருஷ்ணனோட அந்த சென்டென்ஸ்க்கு அவர் ஈக்குவல் அப்படியே இருக்காரு. அவங்களோடதெல்லாம் நல்லா இருக்கு. அவங்கவுங்க ரோல் எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் மனசுல பதியறது வந்து ரஜினியும் வில்லனும் தான். வில்லன் நல்லா பண்ணியிருக்காரு. நம்மளுக்கு ஒரு ஒரு ரொம்ப கேஷுவலா பண்ணியிருக்காரு. ரஜினி வந்து அதை அப்படி தூக்கி சாப்பிட்ற மாதிரி அவரோட பிரசன்ஸ் இருக்கு. எனக்கு அவங்க ரெண்டு பேரோட ரொம்ப பிடிச்சிருக்கு. பிஜிஎம் அடிச்சுக்கிட்டாரு. சான்ஸே இல்லை. நம்ம உட்காந்துருக்கிறப்ப அப்படி சீட்டெல்லாம் அதிர்ற மாதிரி இருக்கு. எல்லா சாங்ஸுமே நல்லா இருக்கு. காவால நம்ம நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணினோம். பட் எனக்கு காவாலை விட என்ன ரஜினி தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. இல்ல நான் ஆக்சுவலா காவால சாங் பார்க்கணும்னு தான் நினைச்சு வந்தேன். ஆனா காவால வந்து இன்னும் ரொம்ப சிம்பிளா சின்னதா முடிஞ்ச மாதிரி இருக்கு. மேபி நம்ம அடிக்கடி பார்த்ததுனால அப்படி இருக்கா தெரியாது. ரஜினியை பாக்குறதுக்கு தான் ரொம்ப நல்லா இருக்கு. அது அந்த ஒரு பாட்டுக்காக. அவங்களோட கேரக்டர் வந்து ஒன்னு மெயின்லாம் கிடையாது. அந்த பாட்டு தான் மெயின். மற்றபடி ரஜினி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் தூக்கி சாப்பிட்றாரு. அப்பிரமாதமாக இருக்குங்க. இவ்வளோ மெச்சூர்டாக நான் இருந்து அவர் நல்லா பண்ண மாட்டார், ஒரு வயசாகி ஒரு மாதிரி இருக்கும்னு நினச்சேன்.
ஆனால் அப்படி இப்படி லைட்டாக பண்ணுறதே ரொம்ப பிரமாதமாக இருக்கு. இவ்வளோ வயசாயிட்டாரு, ஒரு சின்ன பையன் ரோல் பண்ணியிருக்காங்க. சின்ன பையன் ரோல்லாம் கிடையாது, அவர் தாத்தாவை தானே இருக்காரு, ஒரு பேரனோட தானே இருக்காரு, அதனால சின்ன பையன்லாம். ஃப்ளாஷ்பேக்ல சூப்பராக இருக்காருங்க, முகத்தில் கொஞ்சம் கூட ஒரு இதுவே இல்லை, கொஞ்சம் நேரம் தான் அது, கொஞ்சம் நேரம் தான். மற்றபடி ரொம்ப சின்ன பையன்லாம் கிடையாது, அப்போவே குழந்தெல்லாம் இருக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதனால் ரொம்ப சூப்பராக இருக்குது படம், நல்லா இருக்குது. கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லாகிங்காக இருக்குது, கொஞ்சம் வயலன்ஸ் எல்லாம் ரொம்ப குரூயலாக இல்லை, ஆனால் வயலன்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம். மற்றபடி படம் ரொம்ப நல்லா இருக்கு, திரும்ப திரும்ப வந்து நம்ம பார்க்கலாம். ஆமாம், கட்டாயம் வந்து பார்க்கலாம். குழந்தைங்களை கொஞ்சம் வயலண்ட்டாக இருக்கும்னு நினச்சி சொல்லி கூட்டிகிட்டு வந்து பாருங்க. எங்கள் வீட்டிலலாம் என் பசங்களாம் 2-3 தடவை பார்த்தாச்சு. தேங்க்யூ. படம் ரொம்பவே வேற லெவலில் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டே மிஸ் பண்ணிட்டோம். ஆனால் இந்த இன்னைக்கு பார்த்தது வந்து கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் டே பார்த்துருக்கலாமான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லைட்டாக எதிர்பார்க்க, ஏன்னா கொஞ்சம் எல்லாம் நெகட்டிவாக இருந்ததுனால நெல்சன் பற்றி அப்படி இருந்துச்சு. பட் அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு, அவர் ஜெயிச்சிட்டாரு. ரஜினியை வேற யாருமே இவ்வளோ பெஸ்ட்டாக காமிச்சிருக்க முடியாது. இந்த கான்செப்டை இந்த மூவி இதில் சூப்பராக இருந்துச்சு. ஆமாம் அவர் ட்ரை பண்ணியிருக்காரு, ஆனால் அவருக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சூப்பராக பிஜிஎம் சொல்லவே தேவையில்லை, ஒரு ஒரு இதுலேயும் இன்ட்ரோலையும் பயங்கரமா கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு, செம்ம என்ஜாய்மெண்டா இருந்துச்சு. ஆமா ஆமா, நிறைய ஸ்டார்ஸ் நடிச்சிருக்காங்க, தெலுங்கு மலையாளம், அவங்கள பத்தி அது சூப்பரா இருந்துச்சு. இது வந்து ஒரு மாதிரி புதுசா இருந்துச்சு. இது பார்த்தோம் நம்ம எல்லாரும் அந்த இது படம் விக்ரம்ல அவர் இது பண்ணியிருந்தாரு. ஸோ இது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எல்லாரும் அவங்க ரஜினிக்காக எல்லாரும் இவ்வளோ இது பண்ணி எவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ்லாம் இங்கே வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஆமாம் ஆமாம், ஆனால் கரெக்டாக இருந்தது, சூப்பராக இருந்தது. அவங்கவுங்க கேரக்டர் ஓவராகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் சூப்பராக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்கு படம், நல்லா ஒரு 2-3 வாட்டி ஃபேமிலியோடையே 2-3 வாட்டி பார்க்கலாம். என் பையன் நேற்று பார்த்துட்டு வந்தான், அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணான். ரஜினி ஃபேன் அவன் இல்லை, அப்படி எதுவும் இல்லை, அந்த அளவுக்குலாம் எதுவும். இந்த படத்துல ஆக்சன் பயங்கரமா பண்ணிருக்காங்க. நெல்சன் ஃபர்ஸ்ட் படத்தோட இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஆக்சன் பயங்கரமா இருக்கு, ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாமா? கண்டிப்பா, டெஃபினட்டா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். இந்த ட்விஸ்ட் ஒன்னு வச்சிருக்காங்க. ஆமா ஆமா, நீ எதிர்பார்த்தீங்களா அந்த ட்விஸ்ட்? இல்ல எதிர்பார்க்கல, ட்விஸ்ட் நல்லா சூப்பரா பண்ணிருக்காங்க. ட்விஸ்ட் நாங்க யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல, அது சடனா வந்த ட்விஸ்ட் தான், நல்லா இருக்கு. இல்ல அவங்க ஹீரோனி இவங்க நடிச்சிருக்காங்க. அவங்க கேரக்டர் நல்லா பண்ணிருக்காங்க, அவங்க கேரக்டர் ரொம்ப நல்லா சாஃப்டா ரொம்ப அதை ஹேண்டில் பண்ணி பண்ணிருக்காங்க. கொடுத்துருக்காங்க, நல்லாவே பண்ணிருந்தாங்க. சுனிலோட நல்லா இருந்தது, மோகன்லால் ரொம்ப சூப்பரா இருந்தது, அப்புறம் ஜாக்கி அவங்களோட சூப்பரா இருந்தது. எல்லா வில்லனும் அந்த ஷிவ் அவங்களோட அவங்கவுங்க கேரக்டர்ஸ் அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. தமனாவோட கேரக்டர் எப்படி? தமனாவோட வந்து டான்ஸ் தான் வேற லெவல், அவங்க டான்ஸ்லேயே ரொம்ப நல்லா இது பண்ணிருக்காங்க. டான்ஸ் சூப்பர் லெவல், நல்லா பண்ணியிருக்காங்க. ரஜினியோட பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு, ஓடி விளையாடு பாப்பா, கூட வந்து கூட்டிட்டு போனல. பங்கமா இருக்கு. ஆக்சன்ஸ்லாம் சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு.
நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்க, எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. நல்லா கமர்ஷியல் ஃபிலிம் நல்லா தான் எடுத்திருக்காங்க. சூப்பராக இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல கம்பேக் வந்திருக்கு. நெல்சன் நல்லா பண்ணிருக்காரு இந்த வாட்டி. மோகன்லால் நல்ல ஒரு சீன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மூணு ஹீரோஸ்க்குமே எயிட்டேஜ் நல்லா இருக்கு கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. நடுவில் நடுவில் கொஞ்சம் லேக் ஆன மாதிரி இருக்கும், அப்படி அது தெரியாமல் கொண்டு போயிருப்பாங்க. அவ்வளோ அது முன்னாடி எதிர்பார்த்தது தான். ஏன்னா ஏதாவது கடைசியில் நெல்சன் ஏதாவது வச்சிருப்பாரு. ஸோ அது நல்லா எதிர்பார்த்தது தான். நல்லா தான். தேங்க்யூ. எனக்கு வில்லன் விநாயகன் அவரோட கேரக்டர் அப்போ இது சமமாசா பண்ணது சம சூப்பராக பண்ணா தலைவருக்கு ஆப்போசிட்டாக கொடுக்கணும்னா ரொம்ப இது பண்ணணும். அவர் அவர் பெஸ்ட்டு செமையாக கொடுத்துருந்தார். அவர் ஃபேன் ஆகிட்டே தான் நினச்சோம். ஸோ சம சூப்பராக இருந்துச்சு. தலைவர் ரம்யா கிருஷ்ணன் காம்போ ஒரு ஒரு இதில் வரும், அது செம சூப்பராக இருந்துச்சு. அந்த அவர் நீ உக்காண்டி இவங்க எழுந்து நிற்கிறது அந்த இதெல்லாம் நல்லா சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. யோகி பாபு அண்ட் தலைவர் காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மற்றபடி எனக்கு ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி இருந்துச்சு, அப்புறம் செம ஸ்பீடாக பிக்அப் பண்ணிடுறாங்க. நல்லா இருக்குங்க. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. படம் பார்க்க சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. யாரோட ஆக்டிங் எல்லாமே வேற லெவல் பண்ணியிருக்காங்க. எந்த ஷார்ட்ஸுமே நம்ம வந்து எதுவுமே ஃபால்ட்லாம் சொல்ல முடியாது. எல்லாமே வேற லெவல் இருக்கு. ஒரு ஒரு எல்லாருக்குமே மாஸ் சீன் இருக்கு அதுல. எல்லாருக்குமே ஸ்பேஸ் இருக்கு அந்த படத்துல. ஸோ ஒருத்தருக்கு தான் அதிகமா இருக்கு அப்படிலாம் இல்ல. தலைவர் எப்படி கட்டணுமோ அந்த லெவல்ல கட்டிருக்காங்க. எல்லாருமே தலைவர் வந்து பண்ணியிருக்காங்க ப்ரோ. எல்லாருமே கேமியோ ரோல் தான். மல்டி ஸ்டார்லாம் கிடையாது, கேமியோ ரோல் இது. ஆனா அந்த வில்லன் விநாயகன் அல்டிமேட். அவர் மலையாளத்தை மட்டும் நிறைய பேர் தெரியும், தமிழ்நாடு நிறைய பேர் தெரியாது. திமிழ் நடிச்சிருக்காரு. மரியன்ல அவர் தான் வில்ல தனுஷ்க்கு. அதுக்கப்புறமா ரஜினிக்கு ரஜினிக்கு ஏத்த வில்ல சம்மந்தப்பட்டிருக்காரு. இது ரஜினிகாசிக்கு எல்லாருக்குமே செப்பரேட் ட்ரீட். ஜென்ரல் ஆடர்ஸ் கூட நிறைய பேர் வருவாங்க இந்த படம் வேற மாதிரி. ஃபேமிலி கூட தான் படமே. இது ரஜினியோட அந்த ரொம்ப வைலன்ஸ்ல எதுவுமே கிடையாது. செம்ம மாசம் எடுத்திருக்காங்க. வேற மாதிரி இருக்கு படம். பிளாக் காமெடினு சொல்றாங்கல்ல, அது அல்டிமேட்டா இருக்கு அதுல. வேற லெவல். ஸோ எந்தெந்த இடத்துல எப்பப்ப கொடுக்கணுமோ அதெல்லாம் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. நெல்சனோட ஹிட்டு ஜெயிக்கிறதுக்கு அதுவும் நல்ல படம் தான். கேஸ்டிங் சரியில்லை, அது மட்டும்தான். மற்றபடி அது நெல்சன் கம்பேக்லாம் கிடையாது. நெல்சன் அவர் ஸ்டூடியோ ஐடிக்கெல்லாம் அல்டிமேட் பண்ணுறதுக்கு அதனால பெஸ்ட்டு சம படம். ஓகே, தேங்க்ஸ்.